திருச்சிற்றம்பலம் அடியேன் கைலை துரைசாமி திருவாசகத்தேன் சொட்டு வரிசையில் 34வது சொட்டாக சிவபுராணத்தின் முதல் வார்த்தையான நமச்சிவாய என்ற வார்த்தையில் வரும் ந மற்றும் வா ஆகிய இரண்டு எழுத்துக்களின் பொருள் பற்றி சிந்திப்போம். ந என்ற எழுத்து திரோதான சக்தி எனப்படும் மறைக்கும் சக்தியை குறிக்கும். வா என்ற எழுத்து அருளும் சக்தியை குறிக்கும். மறைக்கும் சக்தி மற்றும் அருளும் சக்தி ஆகிய இரண்டுமே சிவபெருமானின் செயல்படும் சக்தியாகிய பராசக்திதான். அடிக்கின்ற கைதான் அணைக்கும் என்பார்கள். மறைப்பதும் அவளே, அருளுவதும் அவளே. தனது குழந்தையை தூங்க வேண்டிய நேரத்தில் படு படு என்பவளும் தாயே, படிக்க வேண்டிய நேரத்தில் படி படி என்பவளும் தாயே. படு படு என்கிறவள்தான் படி படி என்பதும். குழந்தையின் அழுக்கு சட்டையை பக்கெட் தண்ணீரில் நனைத்து சர்ஃப் எக்ஸல் போன்ற சோப் பவுடரை சேர்த்து நன்கு அமுக்கி நெடுநேரம் ஊற வைத்து ப்ரஷ்ஷை போட்டு தேய் தேயின்னு தேய்ச்சி துவைக்கிற கல்லில் போட்டு அடி அடின்னு அடித்து துவைச்சு கும்மு கும்முன்னு கும்மி முதல் அலசல் ரெண்டாம் அலசல் மூன்றாம் அலசல்னு அலசி முறுக்கி புழிஞ்சு இப்படி இதுவரை மறைப்பு சக்தியாய் செயல்பட்டவள் துணியிலிருந்து அழுக்கு விலகியதும் அருளும் சக்தியாக மாறி செயல்படுவாள். உடனே ராயல் ப்ளூ நீலம் போட்டு பக்குவமாக காய வைத்து அழகாக இஸ்திரி போட்டு அதாவது அயன் பண்ணி குழந்தைக்கு அணிவித்து மகிழ்வாள். ஒரு நாள் என்பது இரவையும் பகலையும் கொண்டது போல சக்தியானது உயிர்கள் பக்குவப்படுவதற்காக இரவு போன்ற மறைக்கும் சக்தியாகவும் மேலும் உயிர்கள் சிவானந்தத்தை அடையும் பக்குவம் வரும்போது பகல் போன்ற அருளும் சக்தியாயும் செயல்படுகிறது. அதாவது பக்குவமடையாத ஆன்மாக்களுக்கு மறைப்பு சக்தியாகவும் பக்குவம் அடைந்த ஆன்மாக்களுக்கு அருளும் சக்தியாகவும் செயல்படுகிறது. பக்குவம் என்பது ஆணவ மலம் தேய்ந்து தேய்ந்து ஆற்றலை இழந்து வலுவிழந்து துணியிலிருந்து அழுக்கு விலகுவது போல உயிரின் அறிவை மறைத்திருந்த ஆணவ மலம் விலகும். இதை மல பரிபாகம் என்பார்கள். ஆணவ மலத்தின் சக்தி எந்த அளவுக்கு தேய்ந்து வருகிறதோ அந்த அளவுக்கு அருள் சக்தியானது படிப்படியாக உயிரின் மேல் விளங்கும். இதை சக்தி நிபாதம் என்பார்கள். ஒருவரது அறிவை மறைத்திருந்த ஆணவ மலத்தின் ஆற்றல் தேயத் தொடங்கும் போது அவருக்கு முன்பு இருந்த உலக நாட்டம் குறையத் தொடங்கும். அவர் உள்ளத்தில் ஆன்மீகம் எனப்படும் கடவுள் உணர்ச்சி மிகுந்து வரும். இன்பம் வந்தபோது ஒரே அடியாக மகிழ்ந்து போகாமலும் துன்பம் வந்தபோது ஒரே அடியாக கவலையில் ஆழ்ந்து போகாமலும் எது வந்தால் என்ன என்ற உணர்வோடு இன்பம் துன்பம் இரண்டையும் விருப்பு வெறுப்பின்றி ஏற்றுக்கொள்ளும் சமநிலை உண்டாகும். இந்த சம நிலையை இருவினை ஒப்பு என்பார்கள். ஆக மலபரிபாகம் மற்றும் இருவினை ஒப்பு நிகழும்போது சக்தி நிபாதம் நிகழத் தொடங்கும். இது மந்ததரம் மந்தம் தீவிரம் தீவிரதரம் என்னும் நான்கு படிநிலைகளாக நிகழும். ஒன்று, மந்ததரம் என்பது தொடக்க நிலை. ஈர விறகில் நெருப்பு பற்றுதல் போல மிக மிக மெதுவாக நிகழும். இரண்டாவதாக, மந்தம் என்பது காய்ந்த விறகில் நெருப்பு பற்றுவது போல மெதுவாக நிகழும். மூன்றாவது, தீவிரம் என்பது துணியில் நெருப்பு பற்றுவது போல விரைவாக நிகழும். நான்காவது, தீவிரதரம் அல்லது அதிதீவிரம் என்பது சமையல் வாயுவில் நெருப்பு பற்றுவது போல மிக விரைவாக நிகழும், கப்புன்னு பத்திக்கும். இப்படியாக மலபரிபாகம் இருவினை ஒப்பு சக்தி நிபாதம் ஆகியவற்றை உணரும் உயிர்கள் அடுத்ததாக முத்தி நிலைக்கு தயாராகும். சைவ சமயத்தில் முத்தி நிலையை அடையும் வழியை சரியை கிரியை யோகம் ஞானம் என்ற நான்கு வழிகளாக வகுத்துள்ளார்கள் அருளாளர்கள். இதையே தாயுமான சுவாமிகள் தமது 157வது பாடலில் விரும்பும் சரியை முதல் மெய்ஞானம் நான்கும் அரும்பு மலர் காய் கனிபோல் அன்றோ பராபரமே என்கிறார். அதாவது
சரியை, கிரியை, யோகம், ஞானம் ஆகிய நான்கிற்கும் முதலில் அரும்பு, பின் மலர், பின் காய், பின் கனி போன்றது என்ற உவமையை காட்டுகிறார் தாயுமான சுவாமிகள். இந்த சரியை, கிரியை, யோகம், ஞானம் ஆகிய நான்கு மார்க்கங்களை கொஞ்சம் ஆழ்ந்து சிந்திப்போம். ஒன்றாவது சரியை. எல்லா உயிர்களுக்கும் நன்மை செய்வது, ஒழுக்கத்தை பின்பற்றி நடப்பது, கோவிலுக்கு சென்று வழிபடுவது, உழவாரப் பணி செய்வது, சிவனடியார்களை வணங்குதல், ஏழைகளுக்கு உதவுதல் ஆகியவை சரியையில் அடங்கும். இந்த வழியை நமக்கு காட்டியவர் திருநாவுக்கரசர் பெருமான். இதை தாச மார்க்கம் என்பார்கள். அதாவது ஈசன் எஜமான், நாம் அவன் அடிமை என்ற உறவு முறையில் பழகுவது. சமய நிற்கை பெற்று புறத்தே இறைவனை உருவமாக வைத்து வழிபடுதல். சத்தி நிபாதத்தில் இது மந்ததரம் என்ற முதல் நிலை. இரண்டாவதாக கிரியை. மிகச் சரியான வழிமுறைகளுடன் பூஜைகள் செய்தல், அபிஷேக பொருள்கள் வழங்குதல், மனத்தாலும் உடலாலும் எப்போதும் ஈசனை புசித்து கொண்டே இருப்பது கிரியையில் அடங்கும். இந்த வழியை நமக்கு காட்டியவர் திரு ஞானசம்பந்தர். இதற்கு சற்புத்திர மார்க்கம் என்று பெயர். அதாவது ஈசன் தந்தையாகவும் நாம் அவன் குழந்தைகள் என்ற உறவு முறையில் இருப்பது. விசேட தீர்க்கை அல்லது சிவதீர்க்கை பெற்று இறைவனை அகம் புறம் என்ற இரண்டிலும் அரு உருவமாக வழிபடுவது. சத்தி நிபாதத்தில் இது மந்தம் என்ற இரண்டாம் நிலை. மூன்றாவதாக யோகம். ஆழ்ந்த தவத்தால் சிவனோடு தோழமை கொண்டு மேற்கொள்ளும் தவ வாழ்வே யோக மார்க்கம். பல பேர் யோகம் என்றால் பாபா ராம்தேவ் டிவியில் காட்டும் யோகாசனம் என்றும், சில குருஜிக்கள் காட்டும் தியானம் அல்லது மெடிடேஷன் அல்லது ரிலாக்ஸேஷன் டெக்னிக் என்றும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அது முற்றிலும் தவறானது. அது அவர்களின் அறியாமையை காட்டுகிறது. யோகம் என்று இங்கே குறிப்பிடுவது யோகா பயிற்சிக்கும் மெடிடேஷனுக்கும் மிகவும் மேலானது. இது அட்டாங்க யோகம் எனப்படும் நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், தவம், சமாதி ஆகிய எட்டு நிலைகளில் படிப்படியாக தேர்ச்சி பெற்று ஈசனை அடையும் முறையே யோகம். இந்த வழியை நமக்கு காட்டியவர் சுந்தரர். இதை சக மார்க்கம் என்பார்கள். அதாவது ஈசனும் நாமும் தோழர்கள் என்ற உறவு முறை. யோகம் இறைவனை அருவமாக வைத்து வழிபடுவது. சத்தி நிபாதத்தில் இது தீவிரம் என்ற மூன்றாவது நிலையாகும். நான்காவதாக ஞானம். மேலே பார்த்த சரியை, கிரியை, யோகம் ஆகிய வழிகளில் ஈசனை வணங்கிய ஒருவர் இறுதியாக எங்கும் நிறைந்த பரப்பிரமே அருட்பெருஞ்சோதியே ஈசன் என்பதை தெளியும் நிலையே ஞான மார்க்கம் அல்லது சன்மார்க்கம் என்றும் சொல்வார்கள். ஈசனே குருவாக வந்து உபதேசிப்பார். தீர்க்கை முறையில் இது நிர்வாண தீர்க்கை அல்லது ஞான தீர்க்கை எனப்படும். சத்தி நிபாதத்தில் இது அதிதீவிரம் என்ற உயர்ந்த நான்காவது நிலையாகும். இந்த வழியை நமக்கு உணர்த்தியவர் சிவபெருமானே குருவாக வந்து ஆட்கொண்ட மாணிக்க வாசக பெருமான். இப்படியாக பதி, பசு, பாசம் என்ற முப்பொருள்களின் இயல்பை தெரிந்து, சிந்தித்து, தெளிந்து, நிட்டை கூடும் ஒருவர் முத்தி நிலையை அடைவார். முத்தி என்பது ஏதோ ஒரு ஊர், ஒரு பிளானட் என்று எண்ண வேண்டாம். முத்தி என்பது இறைவனிடத்தில் ஆன்மாவின் நிலையை குறிப்பது. முத்தி நான்கு நிலைகளை கொண்டது. அவை சாலோகம், சாமீபம், சாரூபம், சாயுச்சியம் என்பனவாகும். ஒன்று சாலோகம். சாலோகம் தேவலோகம் போன்ற பல்வேறு உலகங்களிலிருந்து இறைவனின் தொண்டுகளை செய்து வருவது சாலோக நிலை முத்தி எனப்படும். இரண்டாவதாக சாரூபம், அதாவது சமீபம். ஈசனுக்கு சமீபத்தில் அல்லது அருகில் அல்லது அவனுடைய திருவடி நிழலில் வாழ்வது இந்த சாமீபம் என்பதாகும். மூன்றாவதாக சாரூபம். சாரூபம் ஈசனை போன்ற வடிவத்திலேயே
நாமும் அந்த வடிவத்தை பெற்று வாழ்வது சாரூபம் எனப்படும். நான்காவதாக சாயுஜ்யம். சாயுஜ்யம் ஈசனோடு இரண்டர கலந்த அத்வைத நிலை சாயுஜ்யம் எனப்படும். சாயுஜ்ய நிலையை அடைந்தோருக்கு மீண்டும் பிறவி இல்லை. முத்தியில் உயர்ந்த முத்தி நிலை இது. ஆக ஆணவ மறைப்பால் அறிவு மழுங்கி கிடந்த நாம் சாயுஜ்யம் என்ற இறைவனோடு இரண்டர கலப்பதுதான் இந்த பிறவிகளின் வாழ்க்கையின் நோக்கம். இதை புரிந்து கொண்டவர் ஞானி. இப்படியாக இதுவரை நாம் பார்த்தது, ஒன்று, நம் தாயாகிய சக்தியே ந என்ற மறைப்பு சக்தியாகவும் வா என்ற அருள் சக்தியாகவும் செயல்பட்டு நம் தந்தையாகிய ஈசனுடன் நம்மை சேர்க்கின்றாள். இரண்டாவது, முத்தியின் மூன்று படிகள் மலபரிபாகம், இருவினை ஒப்பு, சத்தி நிபாதம். மூன்றாவது, சத்தி நிபாதத்தின் நான்கு நிலைகள் மந்ததரம், மந்தம், தீவிரம், தீவிரதரம். நான்காவது, சரியை, கிரியை, யோகம், ஞானம் ஆகிய நான்கு நெறிகள். ஐந்தாவது, நால்வர் பெருமக்கள் காட்டியது, அதாவது திருநாவுக்கரசர் தாச மார்க்கம் சரியை நெறி, திருஞான சம்பந்தர் சர்புத்திர மார்க்கம் கிரியை நெறி, சுந்தரர் சக மார்க்கம் யோக நெறி, மாணிக்கவாசகர் சன்மார்க்கம் ஞான நெறி. ஆறாவதாக, மூன்று வகை தீர்க்கைகள் சமய தீர்க்கை, விசேட தீர்க்கை அல்லது சிவதீர்க்கை, நிர்வாணம் அல்லது ஞான தீர்க்கை. அடுத்ததாக இறைவனை வழிபடும் முறைகள். ஒன்று, புற வழிபாடு அல்லது உருவ வழிபாடு. இரண்டாவது, அகம் புறம் வழிபாடு அல்லது அரு உருவ வழிபாடு. மூன்றாவதாக, அக வழிபாடு அல்லது அருவ வழிபாடு. அடுத்ததாக, நான்கு வகை முத்தி நிலைகள் சாலோகம், சாமீபம், சாரூபம், சாயுஜ்யம் ஆகியவையாகும். இப்படியாக சிவபுராணத்தின் முதல் வார்த்தையான நமச்சிவாய என்பதில் ந என்பது மறைப்பு சக்தியையும், ம என்பது மலங்களையும், சி என்பது சிவபெருமானையும், வ என்பது அருளும் சக்தியையும், ய என்பது உயிர்களாகிய நம்மையும் குறிக்கின்றது. நமது திருவாசக தேன் சொட்டு தொடரில் 20வது சொட்டு முதல் 34வது சொட்டாகிய இதுவரை 15 சொட்டுக்களில் நமச்சிவாய பற்றி நாம் தெரிந்து கொண்டது வெறும் 0.1%தான். மீதம் 99.9% விபரங்களை இறைவன் நமக்கு ஏதாவது ஒரு வழியில் உணர்த்துவார். இந்த அளவில் திருவாசக தேன் சொட்டு 34 சிந்தனை நிறைவு பெறுகிறது. அடியேன் கைலை துரைசாமி, திருச்சிற்றம்பலம்.